2023-2024 நான்காம் ஐந்தாம் எண்ணும் எழுத்தும் எல்லாம் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் 1 அழகு 6 அளவைகள் 1 அளவைகளில் 1 6.1 பொருட்களின் நீளத்தை எழுதுக. எத்தனை? 14 சென்டிமீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும்னா 9 சென்டிமீட்டர். ஆறுலேருந்து 15 வரைக்கும் அப்போ 9 சென்டிமீட்டர் வரும். அடுத்து 6.2 வண்ண பட்டைகளின் நீளத்தை அளந்து கீழ்காணும் அட்டவணையில் எழுதுக. வண்ணம் மஞ்சள் வண்ணம் 6 சென்டிமீட்டர், வெள்ளை வண்ணம் 5 சென்டிமீட்டர், பச்சை வண்ணம் 7 சென்டிமீட்டர், நீளம் 9 சென்டிமீட்டர், இளஞ்சிவப்பு 10 சென்டிமீட்டர், சிவப்பு 11 சென்டிமீட்டர். 6.3 கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சென்டிமீட்டரிலும் மில்லி மீட்டரிலும் அளந்து எழுதுக. இது வந்து சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 100 மில்லிமீட்டர், 10 × 10 = 100 மில்லி. அடுத்தது இது வந்து 12 சென்டிமீட்டர் அப்போ 120 மில்லிமீட்டர். 6.4 சரியான விடையை தேர்ந்தெடுக. ராமு தனது பென்சிலை அளந்து 12 சென்டிமீட்டர் என்றான். குமார் தனது பென்சிலை அளந்து 90 மில்லிமீட்டர் என்றான். இப்போ இருவரில் யாருடைய பென்சில் நீளமானது? அப்போ இதில் 12 சென்டிமீட்டர், இது 90னா 9 சென்டிமீட்டர். அப்போ யாரோட பென்சில் நீளம்? ராமு. அப்போ ராமுவின் பென்சில் நீளமானது, இதுதான் சரியானது. அடுத்தது வாணியின் உயரம் 96 சென்டிமீட்டர், கவிதாவின் உயரம் 960 மில்லிமீட்டர் எனில் இருவரில் யார் உயரமானவர்? இது 96 சென்டிமீட்டர், இது வந்து 960 மில்லிமீட்டர், அதுவும் 96. அப்போ ரெண்டு பேருமே சென்டிமீட்டர், 96 சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ ரெண்டு பேருமே சமமான, இருவரும் சம உயரமானவர்கள். இ அடுத்தது 3 15 சென்டிமீட்டர் நீளமும் 70 மில்லிமீட்டர் அகலமும் உடைய எழுதுபலகையின் வடிவம் எது? இங்கே 15 சென்டிமீட்டர், இங்கே 70னா 7 சென்டிமீட்டர். அப்போ என்ன வடிவம்? செவ்வக வடிவம். என்னோட வடிவம் அ செவ்வகம். 6.5 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. ஆசிரியர் பள்ளியின் கொடி கம்பத்திற்கு கயிறு வாங்கினார். கயிற்றின் நீளம் டேஸ் 5 மீட்டர். அடுத்து கயல் தனது அழிப்பானை அளந்து பார்த்தால் அதன் நீளம் 4 சென்டிமீட்டர். அடுத்தது 6.6 பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. அகிலனும் முகிலனும் நண்பர்கள் ஆவர். இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் வசிக்கின்றனர். அவர்களின் கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை பின்வரும் எந்த அலகில் கூறலாம்? அப்போ சென்டிமீட்டரா மீட்டரா கிலோமீட்டரா? கிலோமீட்டர். இ உன்னுடைய சுண்டு விரலின் நீளம் ஒரு குச்சியின் நீளத்தை சமமாக உள்ளது. இப்போ குச்சியை கொண்டு உனது புத்தகத்தின் நீளத்தை அளந்தால் புத்தகத்தின் நீளம் 6 குச்சிகள். ஆ அடுத்தது கலா தன் தலையில் சூடுவதற்கு பூ வாங்கினாள் எனில் அவள் பின்வரும் எந்த அளவைகளில் வாங்கியிருப்பாள்? காலடியா முளமா கிலோமீட்டரா? முளம். ஆ முளம். நான் வந்து அன்பு 100 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிறும் அனிதா 1 மீட்டர் நீளமுள்ள கயிறும் வாங்கினேன் எனில் பின்வரும் குச்சிகளில் சரியானது எது? அப்படின்னா ரெண்டு பேருமே சமமாக தான், 100 சென்டிமீட்டர் இது 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், அப்போ 1 மீட்டர் இது 1 மீட்டர். அப்போ சரியாக இருவரும் வாங்கியதும் ஒரே அளவுடையவை. இ இதுதான் சரியானது. 6.7 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கட்டத்திலிருந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 65 மீட்டருங்கிறது 6500 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 5 சென்டிமீட்டர்ங்கிறது வந்து 805 சென்டிமீட்டர். 82 மீட்டருங்கிறது 8200 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 27 சென்டிமீட்டருங்கிறது 1027 சென்டிமீட்டர். 49 மீட்டர் 68 சென்டிமீட்டருங்கிறது 4968 சென்டிமீட்டர். அந்த 6.8 சரியான விடையை டிக் செய்க. ராமு ஓட்டப்பந்தய போட்டியில் 20 மீட்டர் 15 சென்டிமீட்டர் ஓடினார் எனில் அவர் ஓடிய தூரத்தை சென்டிமீட்டர் கூறவும். அப்போ 2015 சென்டிமீட்டர். ஆ அது அனிதாவின் உயரம் 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் எனில் அவளின் உயரத்தை சென்டிமீட்டரில் கூறவும். அப்போ 55 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர், அப்போ 155 சென்டிமீட்டர்.
கரும்பலகை நீளம் 15 மீட்டர் எனில் இந்த நீளத்தை டேஷ் சென்டிமீட்டர் எனவும் கூறலாம். 15 மீட்டருங்கிறத 1500 சென்டிமீட்டர். 4 8 மீட்டர் சமக்கோடு டேஷ் சென்டிமீட்டர், 8 மீட்டருங்கிறது 800 சென்டிமீட்டர் இ. அப்போ 5 9000 சென்டிமீட்டருங்கிறது டேஷ் மீட்டர், அப்படின்னா 90 மீட்டர். 6.9 சரியான விடையை தேர்ந்தெடு. 1. மணி 2 மீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்தான். குமார் 80 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்தான். யார் வரைந்த வட்டம் பெரியது? இப்போ மீட்டர் தான் பெரியது, அப்போ மணி வரைந்த வட்டம் இ. அடுத்தது பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது? இந்த 7 மீட்டர் 700 சென்டிமீட்டர் தவறு, 800 சென்டிமீட்டர் 8 மீட்டர் அதுவும் தவறு, 70 சென்டிமீட்டர் 7 மீட்டர் தான் சரியானது, 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இதுவும் தவறு, 70 சென்டிமீட்டர் தான் 7 மீட்டர் இதுதான் சரியானது. பொருந்தாதது, இதெல்லாம் பொருந்தும், இது பொருந்தாதது, 70 சென்டிமீட்டர் 7 மீட்டர் தான். அடுத்தது 3. சிவா தனது அரைக்கச்சையின் பெல்ட் நீளத்தை மில்லிமீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மீட்டரிலும் அளந்து எழுதினான். அவன் எழுதிய அளவுகள் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் இதுதான் சரியானது, 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இதுதான் சரியான அளவு இ. அடுத்தது 4. கார்த்தி 3 மீட்டர் நீளமுள்ள தன் வீட்டு சுவரில் ஒரு அலமாரி அமைக்க விரும்பினார் எனில் பின்வரும் எந்த அளவில் அமைக்க முடியும்? 40 சென்டிமீட்டர் கிடையாது, 400 சென்டிமீட்டர் கிடையாது, 5 மீட்டர் கிடையாது, 350 சென்டிமீட்டர் கிடையாது, 250 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அளவுலாம் வராது, அப்போ 5 மீட்டர் இ இதுதான் சரியான விடை. அடுத்தது 5. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற எந்த எண்ணால் பெருக்கணும்? மீட்டரை சென்டிமீட்டர் ஆகும்னா 100 பெருக்கணும். அடுத்து எண் பக்கம், இதில் பென்சில் அளவுகோல் வரைதல், அளவுகோலை வரையணும், பென்சிலை வரைய சொல்லலாம், எது எது செய்ய முடியுமோ இந்த பக்கத்தில் செய்ய வைக்கலாம் மாணவர்களை. நானே செய்வேன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைதாளில் நிழலிடுக. பென்சிலின் நீளம் எவ்வளவு? இது எத்தனையில் இருக்குது? 22.5 மில்லிமீட்டர். அப்போ இ, இல கலர் அடிக்கணும், நிழலிடணும். அடுத்தது 4 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் எது அப்படின்னா, இதில் 4 சென்டிமீட்டர் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டரு இ, அப்போ இக்கு நிழலிடணும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் மிக சிறிய அளவு எதுனா மில்லிமீட்டர் இ, அதுவும் இ. 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர் ஆக்கு நிலையிடணும். அடுத்தது துணி கடைக்காரர் பயன்படுத்தப்படும் திட்ட அலகு மீட்டர், அப்போ ஆ. ஆறு மீட்டர் சமக்கோடு, அப்போ 6 × 100 சென்டிமீட்டர் இதுதான் சரியான அளவு இ, இக்கு நிழலிடணும். அடுத்து பின்வருவற்றில் ஏறுவரிசையில் அமைந்துள்ளது எது? எல்லாம் ஏறுவரிசையில் இது அமைந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் தான் சரியானது அளவு, அப்போ இது தான் அதுதான் சரியான அளவு. இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெய் டேஸால் பெருக்க வேண்டும். மீட்டரை சென்டிமீட்டர்னா 100 பெருக்க வேண்டும். அடுத்தது விளையாட்டு திடல் வகுப்பறையின் உயரம் ஆகியவற்றில் அளவிட உதவும் திட்ட அலகு மீட்டர் தான் இ, இல நிழலிடணும். அடுத்தது 50 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 50 மில்லிமீட்டர் × 10 அப்படின்னு சொன்னோம்னா 500 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே இருக்குது அது கடைசியாக உள்ளது 10க்கு ஆல நிழலிடணும். இந்த பாடம் இதோட முடிஞ்சிடுமா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.